ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சமையல் ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொரியல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்கனா அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுகர் கண்ட்ரோலாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொத்தவரங்காய் கொஞ்சம் வாய்வுனால ஃபஸ்ட்டு நம்ம இதை குக்கரில் வேக போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காயை நம்ம இப்போ குக்கரில் போட்டுடலாம். இது கூட கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு இந்த பொரியல் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பொரியலை பிடிக்காதவங்க கூட அடிக்கடி செய்ய சொல்லி சாப்பிடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் சிறிதளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இதில் ஒரு சம்பு அளவுக்கு தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வந்தால் போதும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளுக்கு காயும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிச்சிக்கலாம். காயை வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய காரத்துக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலா ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா நம்மளுக்கு கருகிடும். இப்போ இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நம்ம காய் வேக வைக்கும் போதே உப்பை ஆட் பண்ணிட்டோம், அதனால் அது டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கொத்தவரங்காய் பொரியலை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பொரியலில் தேங்காய் துருவலை ஆட் பண்ணோம்னா பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டாக நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. சுவையான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சிங்கன்னா பிடிக்காதவங்க கூட ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குனா ஷேர் பண்ணிடுங்க. என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.